எல்லாமே ஒரு நாயகன் ஜஸ்வி பிரபாகர். இன்னைக்கு காலையில் தான் நான் அந்த நம்ம படத்தினுடைய பாடலை கேட்டேன். ஒரு 50 வயது தொட்ட ஒரு மனிதனால் மட்டும்தான் இந்த மாதிரியான அர்த்த புஷ்டி உள்ள ஒரு கதைக்குள்ளே நுழைந்து எப்படி ஒரு டியூனை போட முடியும். என் மானசீக கடவுளுக்கு ஒப்பான ஒரு MSV-யாவினுடைய அந்த சாரெல்லாம் எடுத்து கொடுத்து சுவைப்பட கொடுத்துருக்குறான் தம்பி. எக்ஸலண்ட்டு, எக்ஸலண்ட்டு. அதே போல் தம்பி யுகபாரதியுடைய வரிகள், ஒரு பாமர மக்கனுடைய மடியில் உட்கார்ந்து அவன் முகத்தை பார்த்து அங்கேருந்து வரிகளை தேடி படைக்கக்கூடிய ஒரு படைப்பாளி. ஒரு எளிமையாக வேகாதவிகள் சாங் அப்போ கேட்குற பொழுதெல்லாம் நிச்சயமாக அந்த ரூட்டுதல் என்ற கான்செப்டெலாம் உடஞ்சிரும். அந்த பாட்டை மட்டும் ஒரு கல்லூரிக்கு செல்லக்கூடிய ஒரு மாணவன் 5 முறை கேட்டான் என்றால் ஒரு தாய் தந்தை தனக்காக படக்கூடிய துயரத்தை மண்டையில் ஏற்றிப்பான். ஒரு நிமிஷம் ஒரு நொடி அவர்களை மறக்க மாட்டான். மறக்காத பொழுது நிச்சயமாக எதிர்காலத்துக்கு அர்த்தமுள்ள ஒரு மாணவனாக மாணவியாக வருவாங்க. தாய் தந்தை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. கஷ்டப்பட்டு வளர்க்கக்கூடிய ஒரு தாய் தந்தையை 2ஆம் ஆண்டிலோ அல்லது 3ஆம் ஆண்டிலோ அந்த காதல் என்ற கர்மாந்தரத்தில் விழுந்து இந்த கமிஷனர் ஆஃபீஸுக்கு அழைக்கக்கூடிய அந்த நோய் குறையும் நிச்சயமாக. அந்த பாடலை கேட்டால் தந்தை தூக்குத்தண்டனை கைதியாக இருக்க மாட்டான், தாய் வீட்டில் அனாதையாக கிடக்க மாட்டான் நிச்சயமாக. இது மாணவர்கள் அடுத்த தலைமுறைக்கு நகர்த்து செல்வதற்கான எல்லாம் மனம் யாரும் விரும்பி அந்த விஷயத்தில் செய்வதில்லை. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறைகளுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு உளவியல் ரீதியான ஒரு கண்ணோட்டத்தை செலுத்தணும் என்றால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் 40 வயது 45 வயதை தாண்டியவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்த செயல் அந்த 20 25 30 தான் மிகப்பாரிய உளவியல் ரீதியான ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்ட ஒரு படத்தில் என்னை கொண்டு உள்ள வச்சுருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப எனக்கு மறந்துடுவேன். விழாவின் நாயகன் ஜஸ்டின் பிரபாகர், என் அன்பு தம்பி, என் மண்ணின் மைந்தன், இந்த நிகழ்வை அடுத்த நகர்த்தி சொல்வதற்காக வந்திருந்த செல்வ கணேஷும் அவங்களுடைய துணைவியார் வந்திருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் இன்றைக்கி அவங்களுக்கு காசு, அதற்காக 2 மணி நேரம் உட்காந்துருக்காங்க. நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு 10 நிமிஷம் இவ்வளோ போச்சு இவ்வளோ போச்சு இவ்வளோ போச்சு ரெண்டு போட்டு 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 போச்சு 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 உங்கள் ஐயால் இப்படி பார்த்துக்கிட்டு போட்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா போச்சுங்க வந்ததுனால. ஸோ ஒரு நல்ல படைப்பில் தம்பி இது வந்து பார்த்துட்ருக்காங்க. இது ஒரு படைப்பு, ஒரு அற்புதமான ஒரு படைப்பு, ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு படைப்பில் நீங்கள் உங்கள் துணையார் வந்திருக்கிறீங்க. மங்களகரமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். அதை போல இந்த படத்தில் பாடல் இன்னொரு பாடல் எழுதிய சகோதரி தேன்மொழி அவர்கள், இந்த பாடல் பாடல் பாடி பசுங்கண் குட்டி போல் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தாய், என் தம்பி நெஞ்சத்தில் நெஞ்சு கொண்டாடக்கூடிய அந்த ஆசிரிய பிறந்த வகைகள், இதெல்லாம் நான் சமுத்திரக்கணியை பார்க்கிற பொழுது என்னை விட இளைய பிள்ளை ஒருவன் தன்னை பற்றி கவலைப்படுவான் அவ்வளோதான். அதுதான் இப்போ அவசரமான உலகத்தில் அவ்வளோதான் பண்ண முடியும். சில பேர் தன்னை பற்றியே கவலைப்படாமல் இருக்கும், அதுவே விஷயம். தன்னை பற்றி கவலைப்படுவது மட்டுமல்ல தன்னை சுற்றி இருப்பவருடைய கவலைப்படுவான். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ், அது கொஞ்சம் அதுவே கொஞ்சம் லோடு பண்ணும் அப்படியே. அதுக்கப்புறம் தாண்டி சமுதாயத்தை பற்றி கவலைப்படுறது. இங்கே சம்சாரத்தை பற்றியே கவலைப்படலை, சமுதாயத்தை பற்றி எப்படி கவலைப்பட முடியும்? ஸோ இப்போ அவன் வந்து இந்த சமுதாயத்தின் மீது பிரிவு அக்கறை எடுக்கிற பொழுது சுய வாழ்வில் அவன் எவ்வளவு இழந்துக்கிட்டு இருக்கிறான், எவ்வளவு நிம்மதியை துளைத்து கொண்டிருக்கிறான், எவ்வளவு உடம்பு ஆரோக்கியத்தை இழந்துகிட்டு இருக்கிறான், அதெல்லாம் கட்டு உடைத்து வெளியே வருவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. என் தம்பி என்னை பற்றியும் கவலைப்படுகிறான், தன்னை பற்றியல்ல, தன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றியல்ல, சமுதாயத்தை பற்றியல்ல, சுயநலத்தோடு சொல்லுகிறேன் தம்பி ராமையா என்ற என் சாதாரண என்னை பற்றியும் என் தம்பி கவலைப்படுகிறான். அந்த தம்பிக்கு நான் நிச்சயமாக நன்றி உள்ளவனாக இருப்பேன். எங்கு அழைத்தாலும் செல்வேன், எப்பொழுது அழைத்தாலும் செல்லி, எதுக்கு அழைத்தாலும் செல்வேன். அதே போல் நான் சின்ன வயசுலேருந்து சில பேர் அவன் மண்டக்கில் ஏறி உட்காந்துருப்பாங்க, ஐபிஎஸ் உடனே பயார் நிற்பாங்க, தளபதி அம்மா. ஒரு மிகப்பெரிய ஒரு போராளிக்கு பிள்ளையாக பிறந்தான். இன்றைக்கி பிரபலமாக இருக்கிறது ப்ராப்ளம் தான். உயரத்தில் இருப்பவங்களும் துயரத்தில் இருக்கான் அத்தனை பேரும் இல்லையா? புகழ் கிடச்சிருச்சுன்னா புகழுக்கு அடையான், புகழ் கிடச்சவனுக்கு இது நடை, அது எப்படி தான் தாங்கிட்டு தெரியுதுன்றான். நடிச்சாம்பதில் போட்டு கொய்யால் யாருக்கு தெரியாமல் கதை ஜாத்திர அழுதுகிட்டு இருக்காங்க. புகழ் கிடச்சிருச்சு, நான் எப்படி காப்பாற்றுறது? ஐயோ ஐயோ, பணம் கிடச்சிருச்சு, டபக்குனு பிச்சை எடுத்துக்கணும், தடக்கணும் 35 கோடி நீங்கள் ஓட செத்துப்பாங்க டபக்குனு. ஒரு பிரபலமாக இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தையாக பெற்று பிறந்து அந்த இடத்தை காப்பாற்று என்பது சாதாரண விஷயம் இல்லை, அது கூடுதல் சுமை. ஐபிஎஸ் தளபதி அம்மா அவர்களுக்கு மகனாக பிறந்தது என்பது அவன் கூடுதல் சுமை. அந்த இடத்தை காப்பாற்றுறது அப்படி காப்பாற்றிட்டு இருக்கிறாப்புல அந்த தம்பி வாழ்க. அதே போல் ஒரு தம்பிங்க சொன்னாங்களே, இந்த கேரக்டர் யார், வேறு யாரும் கிடையாது, எங்கேயுமே தெரியல, ஹுமாயூன் தான் அப்படின்னாப்புல. அந்த ஹுமாயூன் அப்படின்ற ஒரு சாதாரண
ஆள் கிடையாது. நான் சமீபத்தில் பார்த்து களத்துக்குள் புகுந்து சில பேர் புதிதாக நமது வண்டியில் ஏறுவாங்கள்ல, இல்லாட்டி அவங்க வண்டியில் நம்ம ஏறும்ல, அந்த மாதிரியான விஷயத்தில் தம்பி ஹுமாயூனை பார்த்தேன். நான் நிறைய படங்களில் படிச்சிருக்கோம், உங்களையெல்லாம் விட வயதில் மூத்தவன். நான் இந்த படத்தில் அதிசயித்து பார்த்தது என்பதுனா, ஒரு அன்னை கல்லூரி கும்பகோணம், ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸில் ஏய் குடுகுடுன்னு ஓடி வர்றான், ஏய் குடுகுடுன்னு ஓடி வர்றான். என் மரியாதைக்குரிய என் தம்பி செல்வா சொன்னாங்கள, ஒரு இடத்துல அடித்து கீழே தள்ளு கூடிட்டான், ஒய்யால் யார் மேலடா கை வைக்கிறீ அப்படின்னா, டேய் படம்டா. ஸோ படம் என்பதை தாண்டி பாசம் கொண்ட ஒரு பிள்ளைகளுக்கு அவர் தாளராக இருக்காப்புல. அது உங்களுக்கெல்லாம் தெரியும், மறைத்து பேசுவதற்கான விஷயங்கள் கிடையாது. ஒரு நாம் தமிழர் என்ற ஒரு இயக்கத்தினுடைய மிகப்பெரிய சிறந்த பேச்சாளர். நான் மேலே ஏழும்போது சொல்லிவிட்டேன், எப்பா மைக்கைக்கு உடச்சுப்படாதா ஐயா, இது வேறு மாதிரி மேடை, விட்டு விளாசிட்டு போயிடாத, மொய்யால் ஹைலைட் ஆகி போயிடும், படத்தினுடைய விஷயத்தை வேறு ரூட்டை திருப்பி விட்டு போயிடாத, நீ எப்படி பேசுவான்னு தெரியும், நீ நரம்பு பிடிக்க வைக்கிற வேலை இங்கே வச்சிடாத, அவன் நரம்பு பிடிச்ச என்ன ஆகுது. ஸோ ஒரு அற்புதமான ஒரு யதார்த்தமான ஒரு பிள்ளை. அதே போல் எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, இங்கே தமிழ் பேசிய கதாநாயகி, தமிழ் பேசிய கதாநாயகி நாமெல்லாம் வரவேற்கணும். தமிழ் பேசுவது கிடைக்கல, கிடைப்பவர்களை சரியாக பயன்படுத்தி கொண்டோமா, அந்த வகையில் இந்த அதுலியான்ற ஒரு பெண் வந்து எல்லா கதாபாத்திரம் ஏற்று செய்வதற்கான சரியான, ஆமாம், பிரபுத்திலக்கு அவருடைய சமீப தோழி, ஆமாம், அவருடைய அந்த நட்பு வளர, நான் அவருடைய நட்பு வளர தம்பி பிரபுடைய துணைவியார் என் தங்கையிடம் அனுமதி கேட்கிறேன், வளர்ந்துட்டு போட்டு என்ன இப்போ இப்போ காசாக பண்ணணும். ஸோ அந்த வகையில் இந்த படம் என்பது நம்ம பேசுகிறோம்ல, இதை போல் இது வந்து ஸ்பிரிச்சுவல், ஒரு வந்து மக்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்காது. நன்றாக எனக்கு நினைவு இருக்கிறது, எனக்கு ஒரு 7 வருடங்களை முன்பு நாங்கள் அப்படியே பரட்டி பார்க்குறோம், என் மரியாதைக்குரிய கடவுள் கொடுத்த என் சகோதரன் பிரபு சாலமன் அவர்கள் இந்த சாட்டை படத்தை தயாரிக்க முன் வருகிற பொழுது தனது கோ டைரக்டர், இந்த அடுத்த சாட்டை படத்தினுடைய இயக்குனர் தம்பி அன்பை அனுப்பி வைக்கிறாங்க. சமுத்திரக்கணி இதை ஒத்துக்கிட்டால் பண்ண முடியும், வேறு யார் பண்ண முடியாதுன்ற மாதிரி கனி ஒத்துக்கிட்டார். அண்ணே தம்பி தான் மேடையில் பேசுகிறாங்களே, பிடிச்சிருச்சு வாங்கின போகலாம், காசு பண்ணாத பற்றிலாம் கால பிடிச்சிருச்சு வாங்கின போன, நம்ம செய்யாமல் இதை யார் செய்ய போகிறா வாங்க அப்படின்னாப்பில. தம்பி ஷாஜகன் நன்றிப்பா, விட்டுறப்பன் கூட்டத்தில் கும்பகோணத்துலேருந்து வந்திருக்காப்பா, நன்றி சொல்ல சொன்னேன் சொல்லிட்டேன். தம்பி பொன்றாம் ரொம்ப சந்தோஷப்பா, அடுத்த படத்தில் வாய்ப்பு கொடுத்துரு. ஸோ சார் வணக்கம் சார், நாம் பல்லவராஜன் சார், ஆமாம், எதிர்கால குணச்சித்திர குன்று தம்பி சந்திரகனும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நாடோடிகள் 2 வந்திருந்தாவே நேரான குணச்சித்திர குன்று தான், ஆனால் பாருங்கள் காலம் செட்டு தோசையாக மாற்றப்பட்டு இந்த படம் தான் முதல்ல வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி இந்த கதை சொல்லுகிற பொழுது சொல்லியாச்சு, தம்பி சந்திரகனி ஒத்துக்கிறிச்சு சாட்டை கிளம்பலாம். அந்த கண்டென்ட்டை யார் பிடிக்கிறது, புள்ளி வச்சான் தம்பி, உள்ளுக்குள்ளே மனசில் இருக்கிறதான் சிந்தனைகள் வரும், சிந்தனைகள் வரதான் எழுத்தில், எழுத்தில் இருப்பதான் பேச்சு வரும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே போல் ஒன்று கொண்டு செயின் லிங்க் தான் அவருடைய மனசு, அன்பழகனுடைய மனது. அவன் அந்த சாட்டை கொடுத்தான், கொடுக்குற பொழுது என்னிடம் கதை சொல்லுகிற பொழுது, ஆஹா இது புரட்சித் தலைவர் MGR அவர்கள் பண்ண வேண்டிய கதாபாத்திரமே, இது எப்படி சமுத்திரக்கணியில் ஓடு தாங்குமா, அல்லது அரசியல் வந்துட்டாரா தெரியல, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பண்ண வேண்டிய படமே, இது 2 மாஸ் ஓரியண்டடாச்சே, இது இல்லை நல்லது புத்திப்பு கொட்டக்கூடிய, ஏ நீ எல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நல்லது பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பா, எங்கடா எங்கே அப்படின்ட்டு நான் சொன்ன மாதிரி, ஹவு இட்ஸ் பாசிபிள் அப்படின்னு மாதிரி. அப்போ தான் நானும் என் தம்பியும் கனியும் உட்கார்கிற பொழுது, தம்பி அப்போ தான் நம்ம அந்த மனு மைனான்ற ஒரு படத்தில் நான் வந்து எல்லோரும் பேச கொஞ்சம் அழுக வச்சுருக்கிறேன், நம்மளுக்கு என்ன இமேஜ், இமேஜ் எல்லாம் டேமேஜ் தானே, பெரிய பெரிய ஆள்லாம் இமேஜ் ஒய் ஒரு நைட்டில் ஓட்டைக்கிறான் டப்பான்னு ஓட்டைக்கிறாங்க, இமேஜ் மேட்டர்லாம் இப்போ எவனுக்கும் வேலையை ஒத்துக்கவே வராது, இப்படி பார்க்குறோம், ஏ அப்பா அப்படின்னா, ஏ அப்பா அப்படின்னு பார்க்கணும், அப்போ போனவன் டவுனில் வர்றான், டவுனில் வர்றான், அப்புறம் ஒய்யால் டப்பு கிடையாது, யாரை பார்த்தாலும் கார் வேணாலும் கல்லை தூக்கி போடலாம், பெரிய விஷயமும் கிடையாது, அட்டென்ஷன் சீக் இந்த சமுதாயம், வேலை செய்ய முடியாது ஈஸியாக ஜெயிச்சு, நான் இங்கேருந்து கேட்குறேன் ஒபாமாவை பேசலாம், என்ன இப்பிச்சு அவனுக்கு கேட்டால் தானே அவனால் பதில் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது, யா கேட்கவே கேட்காது, அப்புறம் எப்படி பதில் சொல்லுவாங்க. அதை போல வளர்ந்தவர்கள் மீது சேரை வாரி அரைத்து புகழ் பெறக்கூடிய ஒரு அவசரமான உலகம், தப்பு சொல்லு, என்னென்ன கிரிட்டிக் பண்ணுறாங்க, நேற்று ஒருத்தன் பார்த்தேன், பிரமாதமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது, அது மரியாதைக்குரிய சித்தார்த்த இறந்து போயிட்டார், ஒரு தாட்டிக்கு நான் மீன்ஸ் டிவி தவர் பிரதமர் ஆனார் க
காபி வித்தவர் பிரேதமானார்னா ஒயால பார்த்து நான் அரை மணி நேரம் கதவை சாத்திட்டேன். ஸோ அப்படி ஒவ்வொரு தீச்சர் எவ்ரி பர்சன்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாமே கற்பனை கலைஞ்சிங்களாங்க இருக்காங்க. அவசரமான உலகம் போயிட்டுருக்கு. அந்த வகையில் தம்பியோடு உட்காந்தோம், தம்பி நீ இப்பேற்பட்ட கதாபாத்திரத்தை பண்ணுகிற பொழுது எவனாவது கிரிட்டிக் பண்ணிட்டானா? மக்களுக்கு பயந்து தான் மக்களுக்கான படத்தை கொடுக்க முடியும், பயமுறுத்தி கொடுக்க முடியாது, பயந்து கொடுக்கலாம். அப்படி மக்களுக்கு பயந்து தன்னை தம்பி பண்ணுகிற பொழுது ஒவ்வொரு காட்சிகளையும் தம்பியை நான் டார்ச்சர் பண்ணுவேன். யார் ஒத்துப்பா? நிஜகீரஸ் ஒத்துப்பாங்களா? சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு மனிதன் சமுத்திரக்கணி என்ற அந்த தம்பி நான் மட்டும்தான் ஒத்துக்க முடியும். நிஜ அக்கறை பண்ணோம், நிஜ ஹீரோ நான் மட்டும்தான் முடியும். யாருங்க ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் களத்தில் விட்டு கபடி விளையாட விட்டு உட்காந்து வேடி பார்ப்பான் ஒருத்தன். அப்படி பார்த்தா சமுத்திரக்கணி வருகிற ஒவ்வொரு இடத்துல தம்பி இயேசுநாதர் போது சிலுவைகளை நான் சுமத்துக்கிறேன். அண்ணே மொதப்படத்தில் அழுக வச்சிருக்கேன், இந்த வருடத்துக்கு கோபப்படுத்தும் என்ன போச்சு? அப்போ நேற்று பொண்டாட்டியே ஒரு நகையை வாங்கி கொடுத்து சிரிக்க வைக்கிறோம், இன்றைக்கி நகையை தாடி அழக வைக்க போகிறோம், அழுக வைக்கிறோம். வாழ்க்கை அந்த மாதிரி தானே போ, அப்படி அந்த போகிற போக்கில் போயிடலாம்ப்பா அப்படின்னு. அப்படி அந்த ஒரு 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 ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் சொல்லும்ல அந்த, அதற்கு என் தம்பி சமுத்திரக்கணி தம்பி அன்பழகன் ஒத்துட்டான். அது அந்த படத்தை இப்போ சொல்கிறேன், சின்ன விஷயமாக சொல்கிறேன். நாங்கள் மைனா பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டை விட கும்கி மிகப்பெரிய கிட்டு, சாட்டை ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டை விட அடுத்த சாட்டை பாக்ஸ் ஆஃபீஸ் மெகா கிட்டு. இது அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணுறேன், ஏன்னா மக்களுக்கான படம் இது. ஒவ்வொருத்தரும் உளவியல் ரீதியான மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வசனங்கள் உள்ளே இருக்குது. மரியாதைக்குரிய மாடசாமி ஐயா அவர்கள், முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்கள்லாம் பேசினாங்க. அந்த மேடையில் நான் இன்னும் பேசுவதே நான் பெருமையாக நினைக்கிறேன். என்னென்னா படிச்சிருந்தேன், பேராசிரியா போகலான்னு பார்த்தேன். ஆனால் பேராசிரியர் நடிச்சிட்டோம்ல ஐயாவில் யார்த்த? ஆமாம், இந்த அடுத்து என் தம்பி வச்சுருவான் வக்கீல், நடிச்சிருவான் என்ன ஆசைப்பட்டான். ஆமாம், போலீஸாக நடிச்சிட்டான், புருஷனாகவே நடிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்புறம் மற்ற நடிக்க முடியாத. ஸோ வாழ்க்கை ஆக நிச்சயமாக நான் அடுத்த சாட்டை நித்தியமாக அந்த மரியாதைக்குரிய என் சகோதர சகோதரிகள் மீடியா பீப்புள் உணர்ந்து கொள்ள வேண்டியது, பதிவு செய்ய வைக்க வேண்டியது. இது வெகுஜன மக்களுக்கான எங்களோட முதலாளியும் பார்த்துருப்பாங்க, உட்காந்துருக்காரு பாருங்க. நானும் தம்பி சமுத்திரக்கணியும் கை நீட்டி சம்பளம் வாங்கணும், அவரை கொண்டாந்து ரெண்டு சிலையும் அழிக்க வச்சு ஐயால அவரையும் அழுக வச்சு அனுப்பிட்டு ஒரு ஆள் விட்டுறதில்ல, நல்லது செய்யறன்ற பேர்லேயே கொண்டு வந்து உங்களுக்கு சந்தோஷப்படுத்தி அனுப்பிடுறது. முரளி சார் மேலே எதுக்குப்பா என்ன தம்பி என்னப்பா? ஐயா வாங்க, சம்பளம் கொடுத்தீங்களாலே நாங்கள் எங்களுக்கு 25 வருஷத்துக்கு முன்னால் உங்க ஐயா 10,000 சாதாரணமா? முதல்ல உங்கள்கிட்ட 1,000 வாங்கிட்டு வைக்க பொருட்கள் உள்ள மண்டை விட்டு அழுது நான். ஆனால் இப்படி நம்மளத்தையும் ஒரு 1,000 கொடுத்து போட்டான் அந்த அளவு. ஸோ இது ஜனரஞ்சகமான ஒரு படம், வெகுஜன மக்களை கவரும். ஆமாம், இந்த படம் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களையும் என் அதை தாண்டி என் நெஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அறிவு மதி ஐயா அவர்களுடைய அன்பு பிள்ளை ராஜாமதி, இந்த படத்தில் ஒளிப்பதிவாளர், ஒரு பரபரப்பான வெற்றி படத்தில் தன் பெயர் பங்கு பெற வேண்டும் என்றுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். சத்திரத்தில் எல்லாம் சோரை தேடி ஓடுறான், பட்டணத்தில் எல்லாம் பேரை தேடி ஓடுறான். பேர் தேடும் உலகம் இது. இந்த பேர் தேடும் உலகத்தில் என் நண்பு தம்பி ராஜாமதிக்கும் இந்த படம் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் கேமராமேன் அப்படின்ற ஒரு கண் நிச்சயமாக அமைச்சு கொடுக்கும். அதற்கு காரணம் திருமணம் உமாயிட்டு தான் வர்றேன். இந்த படத்தில் நான் மிகுந்தது 500 கூட்டத்தை பார்த்துருக்கோம், 1,000 நடிச்சிருக்கோம், 5,000 ஒய்யால 7,000 ஒட்டுமொத்த 2 மாணவ மாணவியர்கள் ஒன்று திரட்டி இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் அமைச்சிருக்கோம். இது சமீபத்து எந்த தமிழ் சினிமாவிலும் சாத்தியமில்லை. அது ஹுமாயின் தான், அந்த கிரெடிட் போஸ்ட்டு ஒன்லி ஹுமாயின். இந்த படத்தில் மிகப்பெரிய அசோசியேட் ஆளினார் ஹுமாயின். தம்பி இது சாதாரண விஷயம் கிடையாதுப்பா, நான் இது வந்து நீ என் பேரை சொல்லாம் விட்ட தப்பில்ல. ஒரு யார் சும்மா கட்டி பிடிச்சி பேசிட்டு இருக்கிறாங்க தாளால் எப்படி? இதே மாதிரி எல்லா கல்லூரிகள் இருந்துச்சுன்னா அந்த அடுத்த சாட்டைக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அன்னை கல்லூரி போல் எல்லா கல்லூரிகளும் இயங்க வேண்டும் என்பதற்காக இந்த எடுக்கப்பட்ட அடுத்த சாட்டை அத்தனை மாணவ செல்வங்களும் மடியில் கொண்டாட வேண்டிய ஒரு படம். தாய் தந்தையருக்கும் குழந்தைகளுக்கும் அந்த இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படம். சமுதாயம் பார்த்து அக்கறைப்படக்கூடிய ஒரு படம். சர்க்கார் பார்த்து விருது கொடுக்க வேண்டிய படம். நன்றி, வணக்கம்.